ஜூன் மாதம் 7ஆம் தேதி வெளிவந்த காலா திரைப்படம் தமிழ்நாட்டில் எப்படி பல்வேறு வசூல் சாதனைகளை நிகழ்த்திட்டு வருதோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாலையும் மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையை நிகழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆஸ்திரேலியாவில் காலா திரைப்படத்தினுடைய வசூல் நிலவரத்தை பற்றி பார்க்கும்போது தற்பொழுது ஒரு பட்டியல் ஒன்று வெளிவந்திருக்கு. அதில் வியாழக்கிழமை 1,05,672 ஆஸ்திரேலியன் டாலரும், வெள்ளிக்கிழமை 1,662 ஆஸ்திரேலியன் டாலரும், சனிக்கிழமை 1,10,616 ஆஸ்திரேலியன் டாலரும், ஞாயிற்றுக்கிழமை 85,263 ஆஸ்திரேலியன் டாலரும் ஒட்டு மொத்தம் இந்த 4 நாள் வசூல் சேர்த்து 402,213 ஆஸ்திரேலியன் டாலரை காலா திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு. அதாவது இந்திய மதிப்பில் சொல்லணும் அப்படின்னா 2.04 கோடி ரூபாயை ஆஸ்திரேலியாவில் இந்த 4 நாட்களில் மட்டும் காலா திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு. இதில் இன்னொரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவினுடைய 2018 வருஷத்தினுடைய மிக அதிகமான ஓப்பனிங்கோட வீக்கெண்டில் அதிகமான வசூல் சாதனை பெற்ற படங்களில் பத்மாவதி படம் முதலிடத்துல இருக்கு, 3வது இடத்துல வீரேதி வெட்டிங் அப்படிங்கிற படம் இருக்கு, 4வது இடத்துல பரத் அணி நீனு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் இருக்கு, 5வது இடத்துல கேரியான் ஜெட்டா 2 அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி திரைப்படம் இருக்கு, 2வது இடத்துல காலா திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. 402,213 ஆஸ்திரேலியன் டாலரோட காலா திரைப்படத்துக்கு ஆஸ்திரேலியாவினுடைய டாப் 5 ஓப்பனிங் வசூல் பெற்ற படங்களில் 2வது இடம் காலா திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதில் நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய படத்துக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறது இல்லாமல் கூட ஆஸ்திரேலியா வரைக்கும் அவருடைய படங்கிறது வசூல் சாதனை நிகழ்த்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனுஷனுக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நம்ம அறுதியிட்டு சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி எல்லா அப்டேட்ஸையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க தமிழ் பிழையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.